சஜிவா சொல்றாரு, தலமான அடிச்சு சொல்றாரு, உடல் உலக உணர்ச்சிகள் என்று உங்களது விடுறீங்களோ அன்னைக்குதான் ஒரு ஸ்டெப் அத்வைத்து வருவேன். அப்ப நம்ம அத்வைத்து சொல்லிக்கணும். மனம், புத்தி, சித்தம், மாயை, ஈசன், ஜீவன், முக்காலமும் இல்லையென என்று உணர்கிறாயோ அந்த வினாடியே நீ அதுவாக இருப்பாய். மனம், புத்தி, சித்தம், மாயை, அவித்தை, ஈசன், ஜீவன் எவனும் இல்ல அப்படின்னு, முக்காலத்துல இல்ல அப்படின்னு என்னைக்கு நீ முடிவு பண்றியோ, யார் இல்ல, மனம், புத்தி, சித்தம் இல்ல, மாயை, அவிதை இல்ல, ஈசன், ஜீவன் இல்லை அப்படின்னு என்னைக்கு நீ முடிவு பண்றியோ அன்னைக்கு தானே நீ ஜீவன் என்று அப்படின்னு போடுற. மனம், புத்தி, சித்தம், மாயை, ஈசன், ஜீவன் முக்காலமும் இல்லை என என்று நீ உணர்கிறாயோ அந்த வினாடியே நீ அதுவாகவே இருப்பாய். இது யார் சொல்றது? வசிஷ்டர் வந்து ராமன். இப்ப வசிஷ்டர் தான் நம்ம குரு, நம்ம குருதேவர், நம்ம ராமர். ஏன்னா இல்லறது இருக்கிறோம்ல, நம்ம எல்லாம் ராமர். அப்போ ஏ கௌசல்யா தனையா இப்படிதான்டா இருக்கணும், என்ன உடல் உலக உணர்ச்சிகள் எல்லாம் விட்டுறா, அப்பதான் நீ அத்வைத்துக்கு ஒரு ஃபிட்டு. அப்போ மனம், புத்தி, சித்தம், மாயை, அவித்தை, ஈசன், ஜீவன் என்னன்னு சொல்றியடா, ஈசன் அண்ணாவுடைய அவர் கூட இல்லடா மற்றவங்களால வரலாம். நம்ம அதுதான் டிஸ்டர்ப் ஆகும். பண்றது யாரு? மற்றவங்க யாரு? அந்த பார்வையில எங்க யாருக்கு இல்ல, மற்றவங்க நினைக்கிறீங்களே, அவரை தவிர என்ன டிஸ்டர்ப் பண்ற இல்ல, அது நீ முடிவு பண்ணுன்ற. எனக்கு ஒரு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா மனம், மனம் இருந்து டிஸ்டர்ப் ஆகுது. அறிவு வந்தா எத்தனாவது பாட்டு போற மாரணமில் அறிவான பிரம்மம் அல்ல, எத்தனை மாரணமில் அறிவான பிரம்மம் அல்ல. அந்த அறிவில மாரணம் என்றால் மறைப்பு, அந்த மறைப்பு இருக்கக்கூடாது அறிவில. எல்லாம் என் பொண்ணாதான் அப்படின்னு ஸ்திரமாயிடுச்சுன்னா ஏன் இவன் வந்து இப்படி பண்ணான் இல்லாத மறைப்பு. இப்படிலாம் பேச அறிவில ஒரு டாட் வந்துச்சு. மாரணமில் அறிவானது போய் என்ன போச்சு, ஏன் இவன் இப்படி பண்ணா அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அப்ப அந்த அறிவுல என்ன போச்சு, மனம் அங்க வந்துருச்சு. அந்த மனம் அறிவு கெட்டு போச்சு. அது வரி போற சீரணமில் அறிவான பிரம்மம் அல்லால், அப்ப அந்த அறிவில் என்ன பண்ண, ஏன் குருநாதத்தவர் வேற யாரும் இல்ல அப்படின்ற ஒரு கிளாரிட்டி தெளிவு. என் குருநாதத்தார எல்லாமா எங்குமா ஏகமா எதிலுமா இருக்கிறாரு அப்படின்னு என்னைக்கு நீ முடிவு பண்றியோ அதுதான் சீரணமில் அறிவான தெளிவா இருங்க. யாருன்னா அந்த நாம ரூபத்தில் கலாய்கிறார், வாய் ஞானம் கூடாது, அனுபவம் வரணும், பக்தி பண்ணாது இருக்கணும் சொன்னாரு. அது இந்த ரெண்டு சொன்ன ஆறு போட்டுக்கிறாரு, சாட்சி பாவனை ஆனால் அன்றி ஜீவன் முக்தி இல்லை, குணங்களை விட்டால் அன்றி ஜீவன் முக்தி இல்லை, தெய்வம் தாம் ஆனால் அன்றி ஜீவன் முக்தி இல்லை. தெய்வன் என்ன அறிவு சொரூபம் ஆகணும், தெய்வீகத்தையும் விட்டால் என்று ஜீவன் முக்தி இல்லை. அது விடணும், அது பேரானந்தம், பெயரளவில் ஆனந்தம். டங் 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 எல்லாம் வேலைக்காக ஞானத்தை கொடுத்து வராது. அப்ப தெய்வ மயக்கத்தை விடுங்கிற சாட்சி, சர்வசாட்சி ஆனால் அன்றி சாட்சி விடணும், சர்வசாட்சி போகணும், அகண்ட பாவனை ஆனால் அன்றி. அகண்ட பாவனை வந்துச்சா, அகண்டம் துண்டில்லாத ஒரு பாவனை, அந்த ஒண்ணுதான். அப்படி எந்த சூழ்நிலையிலும் அகண்டமான ஒரு பாவனை ஆனால் அன்றி ஜீவன் முக்தி இல்லை. இப்படிதான் நம்ம சாதனை பண்ணணும்.